ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே வருது. அதுவும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 75th இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை கலரில் நான் கப் கேக் செஞ்சேன். அது எப்படி செஞ்சேங்கிறது இந்த வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுலில் அரைக்க போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே கேக் செய்யறதுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கூடவே பார்த்தீங்கன்னா அரை கப் போல் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து அரை கப்பு பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சது. அதோட சேர்த்து சர்க்கரை ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணது பிறகு நம்ம நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, நம்ம சுகர் வந்து அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது நல்லா கரையணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கப் போல் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் கப் கேக் செய்யறதுக்கு 2 கப் மைதா மாவு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் இதுதான் கரெக்டு. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு திருப்பியும் நம்ம விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா சேரும். நம்மளோட பேட்டர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் கொஞ்சம் ஒட்டி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் எடுத்து திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி. இதை வந்து நம்ம 3 டிவைட் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னா 2 இதில் நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஒயிட் கலர் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பேட்டரை. ஸோ ஒரு இதில் ஆரேஞ்ச் கலர், இன்னொரு இதில் க்ரீன் கலர் ஆட் பண்ணணும். ஸோ 2 பவுல் எடுத்து அதில் வந்து பேட்டரை ஆட் பண்ணுறேன். டிவைட் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஆரேஞ்ச் கலர் 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பவுலில் வந்து க்ரீன் கலர் வந்து 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ரெடிமேட் ஃபுட் கலர் தான். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு 2 பவுல்லையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம கலர் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பேட்டர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரை பேக் பண்ண வேண்டியது தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா கப் கேக் மோல்டில் லைனர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். பேரலாம் பார்த்தீங்கன்னா என்னோடய அவனையும் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் கப் கேக் செய்யறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் வந்து பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே ஒயிட் கலர் பேட்டர் ஆட் பண்ணுறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆரேஞ்ச் கலர் பேட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி 2 ரோவில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன். ஸோ அதை தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். பேட்டர் ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணுற மாதிரிலாம் ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு 1 by 1 லேயர்ஸ் ஆட் பண்ணால் போதும். இல்லை அப்படின்னா நம்மளோட கலர் வந்து கரெக்டாக தனியாக தெரியாது. ஸோ லேயர்ஸ் மாதிரி வச்சு பேட்டரை ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ரோவில் வந்து லேயர்ஸ் மாதிரி ஆட் பண்ணினேன் 3 கலரையும். அடுத்த 3வது ரோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டர் ஒயிட் கலர் பேட்டரை வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து ஆரஞ்சும் க்ரீனும் வந்து நம்ம ஃப்ளாகை டினோட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க ஒயிட் வந்து ப்ராப்பர் கேப் இல்லை அப்படின்னா நல்லா வராது. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருந்துச்சு. பேட்டர் ஆட் பண்ணணும்னா டேப் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தால் போயிடும். கடைசியாக பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட வேண்டியதான். ஆல்ரெடி அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய ட்ரே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா பேக்கிங் மோடில் 180°C 18 minutes வந்து டைம் செட் பண்ணிக்கிறேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அவனை பொறுத்து மாறும். எனக்கு கரெக்டாக 18 minutes தான் ஆகும் கப் கேக்ஸ் வந்து பேக் பண்ணுறதுக்கு. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 20 minutes கூட ஆகலாம். கரெக்டாக 18 minutes முடிஞ்சிருச்சு. இப்போ என்னோடய அவனை ஓப்பன் பண்ணுறேன். கப் கேக்ஸ்லாம் சூப்பராக பேக் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இதை நம்ம செக் பண்ணிடலாம் இது வந்து நல்லா பேக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா டூத்பிக் வச்சு ஒரு கேக்கில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொன்றுலையும் இன்சர்ட் பண்ணுறேன். எல்லாத்துலேயும் பார்த்தாக்கா அந்த பேட்டர் கொஞ்சம் கூட என்னோடய டூத்பிக்கில் இல்லை. ஸோ நல்லாவே பேக் ஆகிடுச்சு. நம்மளோட கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம கப் கேக்ஸை வந்து அன்மோல் பண்ணிவிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது நல்லா சீக்கிரமாக ஆறும். ஆறுனது பிறகு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். லேயர் பை லேயராக கப் கேக்ஸ் வந்து செஞ்சதில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியல. அது வந்து லைனர்ஸ் எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயே ஆட் பண்ணதுனால நம்ம ஃப்ளாகோடது நல்லா தெரியுது. ஸோ இன்னொரு இது தான் சொன்னேன், இதில் பார்த்தீங்கன்னா அந்த கப் கேக் லைனர்ஸை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ளாகோட கலர்ஸ் கரெக்டாக தெரியும். ஸோ இது நல்லாவே ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்திருக்கு கேக்கு.
ஒரு கப் கேக்கை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் லைனர்ஸை மெதுவாக எடுக்கிறேன். எடுத்ததுக்கு பிறகு இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது நம்ம லேயர் பை லேயர் ஆட் பண்ணது என்ன அழகாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. கேக்கோட டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக வந்திருக்கு, அதே மாதிரி பயங்கர ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு பிரிக்கிறேன். பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ளாகோட கலர் சூப்பராக வந்திருக்கு. ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் ஆட் பண்ணி நம்ம கேக் பேக் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டான டைமில் பேக் பண்ணி எடுக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுற கலர் வராது, கருகிரும் கேக்கு. லேயர் பை லேயராக பேட்டரை ஆட் பண்ணி செஞ்ச கப் கேக்கை பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று எடுத்து அதை கட் பண்ணி சென்டரில் ஃபோட்டோஸ் எடுத்தேன். செமையாக இருந்துச்சு. உங்களுக்கே தெரியுது இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளோட ஃப்ளாகோட கலர்ஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இந்த மாதிரி கப் கேக் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.